Hello friends, in the video le, exercise of 4.2 part 1 le, question number 1 and 2 in the end of problem kana solution nama discuss pannalam. Okay, ipo first problem enna kuduthirukranga, if n minus 1 p3 is to np 4 is equal to 1:10, then find value of n அப்படினு கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோல இருக்கிறத நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா டிவைடில் எழுதிக்கலாம். அப்போ n மைனஸ் ஒன் பி த்ரீ டிவைடட் பை என் பி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 1/10. இப்போ இந்த n மைனஸ் ஒன் எத்தனை டைம் நம்ம ரிவர்ஸில் கொண்டு வரலாம் அப்படின்னா 3 times. ஓகேவா? அப்போ n மைனஸ் ஒன் ஆல்ரெடி n மைனஸ் ஒன் இருக்குது ஃபர்ஸ்ட் டேர்ம். இதோட ஒரு மைனஸ் ஒன்னு நான் ஆட் பண்ண என்ன வரும், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படின்னா வரும் மைனஸ் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மைனஸ் டூவோட ஒரு மைனஸ் ஒன்னை செப்பரேட் பண்ணும்போது என்ன கிடச்சிரும், மைனஸ் 3. அப்போ n மைனஸ் ஒன் இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3. அதே மாதிரி டினாமினேட்டர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்பி ஃபோர், அப்போ 4 times வரணும். அப்போ n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு n மைனஸ் 3. அப்போ 1, 2, 3, 4. அப்போ n மைனஸ் 3 n மைனஸ் 3 கெட் கேன்சல், n மைனஸ் 2 n மைனஸ் 2 கெட் கேன்சல், n மைனஸ் 1 n மைனஸ் 1 கெட் கேன்சல், விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது 1/n, இஸ் ஈக்குவல் டு 1/10. அப்போ நியூமரேட்டர் வந்து இங்கே ஈக்குவலாக இருக்கிறதுனால டினாமினேட்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா n இஸ் ஈக்குவல் டு 10 இப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு 10 கிடச்சிரும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 2, இஃப் 10 PR-1 இஸ் ஈக்குவல் டு 2 × 6 PR, தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஆர். ஸோ இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இப்போ கோட்டல் எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு என்பிஆர் இங்கே டெஃபினேஷன் எழுதணும்னா 10 factorial டிவைடட் பை 10 − n − r. அப்போ என் ஃபேக்டோரியல் எழுதிட்டோம், என் மைனஸ் ஆர். அப்போ 10 − r − 1 factorial விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுவோம், 6 factorial டிவைடட் பை 6 − r factorial. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸ்னா உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஆகும் மைனஸ் ஆர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 மாறிடுங்க. அப்போ 10 − r + 1. ஸோ அப்போ 10 − 10 + 1 ஆட் பண்ண என்ன கிடச்சோம் நம்மளுக்கு 11 − r factorial. ஓகேங்களா? இப்போ இந்த 10 factorial நம்ம எதற்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பாருங்கள், 10 × 9 × 8 × 7 × 6 factorial. இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு ரைட் சைடு என்ன இருக்குது, 6 factorial இருக்குது. அப்போ இந்த 6 factorial ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த 2 இங்கே 1 time, இந்த 8 வந்து கேன்சல் பண்ணோம்னா 4 times. ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 × 9 × 4 × 7 ⁄11 − r, 10 − r, 9 − r, 8 − r. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 6 − r factorial இருக்கும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. அப்போ 8 − r × 7 − r × 6 − r factorial விச் இஸ் ஈக்குவல் டு 1/6 − r factorial. அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நான் ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ இங்கே 10 × 9 × 4 × 7 இருக்கா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணினா கிடைக்கும் நம்மளுக்கு 2520 கிடைக்கும். அப்போ இந்த டினாமினேட்டருக்கு இதெல்லாம் ரைட் சைடில் போச்சுன்னா 11 − r × 10 − r × 9 − r × 8 − r × 7 − r. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே பாருங்கள் ஆரோட வேல்யூ வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா 2, அப்படி இல்லைன்னா 3, அப்படி இல்லைன்னா 4, அப்படி இல்லைன்னா 5, அப்படி இல்லைன்னா 6. ஏன் அப்படின்னா இங்கே 7 − r என்று இருக்குது. இங்கே 7 − 7 கொடுத்தோம்னா டோட்டலாக நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும், பிகாஸ் எல்லாமே மல்டிப்ளேஷன் இருக்குது. அப்போ இந்த ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 to 6 வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ இது ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 கொடுத்து பாருங்கள், இந்த ஆன்சர் வருதா? 3 கொடுத்து பாருங்கள், இந்த ஆன்சர் வருதா பாருங்கள். ஃபைனலாக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கொடுக்கும்போது இந்த வேல்யூ கிடச்சிடும். அப்போ 4 கொடுத்தீங்க அப்படின்னா 11 − 4 = 7 10 − 4 = 6 9 − 4 = 5. இங்கே 8 − 4 கொடுத்தீங்கன்னா 4 7 − 4 கொடுத்தீங்கன்னா 3. அப்போ 7 × 6 × 5 × 4 × 3 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 2520 கிடைக்கும். அப்போ r இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 2 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹாவ் எ கிரேட் டைம்.